இந்தியாவில் ரீசெண்டாக ரெட்மி நோட் 12 சீரீஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாருமே எதிர்பார்த்த எம்ஐஒய் 14 இதில் தரல. பட் சீக்கிரமாக அந்த அப்டேட் வந்துடும்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கிட்ட ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இதில் நமக்கு எம்ஐஒய் 14 இருக்குது. அண்ட் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வாவ், இதுவா சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம் வாங்க. எம்ஐஒய் 14ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலுமே எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர், இதை சீக்கிரமாக கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குற ஒரு சில ஃபீச்சர்ஸ் என்னன்றதை இப்போ சொல்கிறேன். முதல் விஷயம் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இந்த இடத்துல பாருங்கள், ஏகப்பட்ட ஃபோல்டர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுதா? பட் நார்மலாக பார்க்குற ஃபோல்டரை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும்ல. காரணம் என்னென்னா, இது வரைக்கும் அந்த ஃபோல்டர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே நீங்கள் எத்தனை ஆப் போட்டாலும் அப்படியே சின்னஸ் பண்ணி வச்சுக்கோ, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோல்டர் பெருசாகும். பட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்லார்ஜ் ஃபோல்டர் வேணும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்பில் முக்கியமான மூணு ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பை ஓப்பன் ஆகிடும். ஒரு வேளை அந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும் அப்படின்னா, இந்த கடைசி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்னலாம் ஆப்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து காமிக்கும். ஸோ அப்படின்றதுக்குள்ளே கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு யூஐ பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, அதே தான், அதே பழம் தான். நம்ம எவ்வளோ பெரிய ஃபோன் யூஸ் பண்ணாலுமே டக்குன்னு ஒரு விஷயத்தை தேடணும் அப்படின்னா எங்கேயாச்சும் போய் தேடுற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழேயே ஒரு சின்னதாக வந்து ஒரு சர்ச் பார் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். எந்த ஆப்பாக இருந்தாலுமே சரி, எந்த ஃபைலாக இருந்தாலுமே சரி, அண்ட் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது உங்களுக்கு கூகுள் அசிஸ்டண்டோட சப்போர்ட்டும் வர்றதுனால டைரெக்டாக வந்து நீங்கள் வெப்பில் கூட சர்ச் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன். இதுவும் அதே தான், ஆனால் நல்லா ஒர்க் ஆகுது. விஜெட்ஸ்லேயும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரெண்டு ஃபோல்டர் இருக்குது அண்ட் ரெண்டு விஜெட் இருக்குது. இந்த விஜெட்ஸ் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, கேமரா விஜெட். ஸோ இப்போ கேமராவில் ஜென்ரலி நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் கேமரா ஒன்று இருக்கும், ஒரு அல்ட்ராவைட் கேமரா இருக்கும், ஒரு போர்ட்ரேட் கேமரா இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேமராஸ் இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே நிறைய விதமான ஷார்ட்கட்ஸும் இருக்கும் பார்த்தீங்களா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே விஜெட்டில் அந்த கேமரா இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்லி அந்த பர்டிகுலர் கேமரா செட்டிங்ஸ்க்குள்ளே ஓப்பன் ஆகி ஃபோட்டோஸ் எடுத்துடலாம். செம இல்லை? ஏன்னா ஒவ்வொரு டைமுமே ஆப் ஓப்பன் பண்ணி, கேமரா ஆப் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம வேணுன்ற செட்டிங்ஸை மாற்றி எடுக்கிறத விட இது ரொம்பவே கன்வீனியன்ட். நமக்கு வேணுன்றதை மட்டும் நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செம ஆப்ஷனுங்கோ. அடுத்ததாக சவுண்ட் அண்ட் டச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்டு ஓகே, அது என்னடா டச்சு, என்னடாயவன் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறானே தான் நானும் நினச்சேன். ஆனால் இந்த டச் அப்படின்றது உண்மையிலேயே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறதுக்காக இதுக்குள்ளே நிறைய விஷயத்தை வச்சு வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சின்ன சின்ன டெமோ இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் ஓப்பன் பண்ணுவோம், இல்லை சைட்லேருந்து பேக் போவோம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது சின்னதாக ஒரு வைப்ரேஷன் வந்து தெரியுமா, ஒரு சின்ன ஒரு ஹாப்டிக் வரும். பட் இது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். பட் பழக்கத்தில் அப்படி யூஸ் பண்ண ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ யோசிக்கும் போது தெரியும் இல்லையா. அந்த மாதிரி விஷயத்தில் எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்கு, எப்படி வந்து நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்றது எல்லாமே இந்த டச்சஸ்ல இருக்கக்கூடிய டெமோ யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அது எப்படி இருக்குன்றது நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். அண்ட் அது நல்லாவும் ஒர்க் ஆகுதுங்க. அடுத்ததாக டிடெக்ட் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம நத்திங்கில் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அப்படியே தான் வந்து கிட்டத்தட்ட ஒர்க் ஆகுது. ஸோ என்னென்னா, நம்ம ஸ்க்ரீனை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு யூஸும் பண்ணாமல் அப்படியே ஜென்ரலாக பார்த்துக்கிட்டு இருக்கோன்ற பட்சத்தில் ரொம்ப நேரம் அது ஸ்க்ரீன் ஆன்லேயே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய விஷன் அதில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ஆட்டோமேட்டிக்லி வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகாமே இருக்கும். ஒருவேளை நம்ம கண்ணை சொந்த தூங்கிட்டோமோ, இல்லை சும்மா அப்படி திரும்பிட்டோமோ, அந்த மாதிரி சமயத்தில் தான் அது வந்து லாக் ஆகும். ஸோ இது ஒரு சில சமயத்தில் மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கேமராவில் சீஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட்கட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துருப்போம். பட் இந்த வாட்டி இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு மேபி சீஸ் இருக்கும். அடுத்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ ஐஃபோனில் இருக்குது, சாம்சங்கில் இருக்குது, இப்போது ஷவுமி இது எம்ஐஒய் 14லேயே இருக்குது. ஆமாம், அது என்ன அப்படின்னா சிம்பிளான விஷயந்தான். ஒரு ஃபோட்டோவை எடுத்தால் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நம்ம அழகாக வந்து அந்த ஃபோட்டோவிலேருந்து டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இது ஐஃபோனில் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ சாம்சங்லேயும் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சது, இப்போ எம்ஐஒய் 16லேயும் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், எம்ஐஒய் 14லேயும் தந்துட்டாங்க. ஏன்னா பரபரப்பு ஜாஸ்தி ஆகும்போது அடுத்த அட்வான்ஸ்டாக போயிட்டாங்கன்னு நினச்சேன். இல்லை, 14 தான், அதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அழகாக போகிறீங்க, க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரியலையா, அப்படியே பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, ஒரு புக்கில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதை அப்படியே வந்து ஸ்க்ராச் பண்ணுறீங்க, அந்த டெக்ஸ்டெல்லாம் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி செம்மையாக ஒர்க் ஆகுது. இது எல்லாம் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும்.
ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறையவே இருக்கு. நிறைய விதமான கஸ்டமைசேஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை வந்து ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இன்காக்னிட்டோ மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதிரான பார்த்தீங்கன்னா இன்காக்னிட்டோ மோட் போட்டிங்கன்னா ஜென்ரலி வந்து மைக்கு கேமரா அண்ட் லொக்கேஷன் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது அப்படின்றது போல் வந்து சொல்கிறாங்க. அது தேவைப்படக்கூடிய ஆப்ஸும் ஓப்பன் பண்ணிங்கன்னா எரர் வந்து க்ளோஸ் ஆகிடும். இதுதான் இது ஜென்ரலான விஷயங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன சூப்பரான ஃபீச்சர்ஸில் எத்தனை ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் எந்த கம்பெனியாலும் இருக்கட்டும் அவங்களும் கொண்டு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பூஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோ நல்லா எனர்ஜியாக பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.